வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டத்தை சேர்ந்த அருந்தேதியர் இன சகோதரர் பூபதி அவர்களும், அதே பகுதியை சேர்ந்த யமுனா வன்னியர் இனத்தை சேர்ந்தவர், இவர்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். கடந்த 7ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டனர். 11ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யமுனா தரப்பில் அவருடைய தாய் தந்தரையும் மற்றவர்களும் ஆள் அடியாட்களை வைத்து தேடிக்கொண்டிருக்கின்றனர். இவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கின்றது. அருமை தம்பி, இந்த பூபதியோட தாய் தந்தையர்களுக்கு மிகப்பெரிய அங்கு அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறத்தில் இவளுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் அனைவரையும் அழைத்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி வருகின்றனர். இவர்கள் இருவரும் திருமண வயதுக்கு தகுதியானவர்கள். ஆகவே இவர்களுடைய உயிருக்கு பயந்து இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும், உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கேட்டும் இவர்கள் திருமணத்தை இவர்கள் விருப்பப்படி செய்து கொண்டார்கள். ஆகையால் அவங்க குடும்ப இருவீட்டார் கூட இவருடைய குடும்பத்திற்கு எந்த விகித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்துள்ளோம். மூ மதிப்பறையினர் தலைவர் அம்பேத்கர் மக்கள் படை. யமுனா பையன் பேர் பூபதி. யமுனா பூபதி. என் பேர் பூபதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்காவை சேர்ந்த தாழ்குளப்பட்டி ஊராட்சி உடையார்பாளையத்தை சேர்ந்தவர். நான் அருந்ததிர சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க யமுனா என்னுடைய மனைவி. இவங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க ராசிபுரம் பகுதியை சேர்ந்தவங்க. நாங்கள் இருவரும் ஒரு 5 ஆண்டு காலமாக இருவரும் ஒருவர் விரும்பி கொண்டு வருகிறோம். அப்போது இருக்கும் பொழுது, சிறிது காலத்துக்கு முன்பு யமுனாவின் அப்பா அம்மா அவருடைய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். கட்டாய திருமணம் தான். இவர் யமுனா அவருடைய அப்பா அம்மாவிடம் விருப்பமில்லை என்று தெரிவித்த பிறகும் அவர்கள் கட்டாய திருமணம் செய்து இவர்களை அடித்து வைத்திருக்கின்றனர். அவருடைய தந்தையார் மேலும் மது அருந்துவிட்டு பல கொடுமைகளை செய்துள்ளார். தாயும் தந்தையும் சேர்ந்து தகாத வார்த்தைகளில் திட்டுவது போன்ற மேற்கொண்ட செயல்களை செய்துள்ளனர். இதை எத்தனையும் பொறுத்து கொண்டிருந்தோம்னா 7ஆம் தேதி திங்கட்கிழமை என்னிடம் தொலைபேசியின் மூலம் வீட்டில் இவ்வாறு செய்கின்றனர் என்று கூறினார். நாம் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதன் பின்பு 7ஆம் தேதி அன்று நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு கிளம்பி வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து யாருக்கும் தெரியாத இடத்தில் தலைமறைவாக இருந்தோம். இருந்தபோது அவருடைய தந்தை பச்சமுத்து என்பவர் அவருக்குள்ள பணபலம் மற்றும் அவருடைய அடியாட்கள் மற்றும் காவல் நிலையத்தில் உள்ள ஆட்கள் மூலமாகவும் அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஆட்கள் மூலமாகவும் எங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தலை கொடுத்துள்ளனர். மேலும் என்னுடைய நண்பர்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று துன்புறுத்துவது, அடிப்பது, மேலும் கொலை மிரட்டல் விடுவது, எங்கள் இருவரை கண்ணில் பார்த்தால் வெட்டி தலையை வெட்டுவது போன்ற வார்த்தைகளை கூறியுள்ளார். இதெல்லாம் தகவல் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோம். மேலும் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் மனுவை கொடுக்க வந்துள்ளோம். எங்களுக்கு இருவருக்கும் 23 வயது ஆகிறது. கல்யாணம் செய்ய தகுதியானது.